எனது அன்பு மக்களே, வணக்கம். நமது இந்த சேனல் ஸ்டார் அங்கில்தான் முதல் முதலாக அதிர்ச்சி தகவல், நிலவின் தரையிலே மோதி நொறுங்கியதா Luna-25 என்ற தம்னைலோடு செய்தியை உங்களுக்கு 20 August 2023 அதிகாலை சற்றேறக்குறைய 2 மணி அளவிலே நான் எடிட் செய்தேன். அந்த தம்னைலை அதை பதிவேற்றுவதற்குத்தான் அதிகாலை 5 மணி ஆகிவிட்டது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உடன் கூட்டிலே ரஷ்யா லூனா மிஷனை செயல்படுத்த முடிவு செய்திருந்தது. ஆனால் பல காரணங்கள், முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் மீது அந்த படையெடுப்பு, அதனால் அந்த இஎஸ்ஏ என்று சொல்லக்கூடியது விலகியது. அதன் பின்பு ரஷ்யாவினிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக ரஷ்யாவே உயரிய தொழில்நுட்பத்தை தான் வைத்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு அவசர கதியிலே ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சில சிக்கலை சந்திக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இது அவசரகதி என்று சொல்வதை விட அவர்கள் திட்டமிட்ட நேரத்தை விட வேறு ஒரு நேரத்திலே இதை களமிறக்கியது தான் அவர்களுக்கு சற்று நெருடலான சூழ்நிலை. ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தின் அடிப்படையிலே ரஷ்ய விஞ்ஞானிகள் செயல்பட்டார்களா என்ற ஒரு எண்ணத்தையும் தருகிறது. நான் அதிகாலையிலேயே 20 August 2023 அதிகாலை என்றால், அதாவது நள்ளிரவு என்று சொல்லலாம், 1-1.5 மணி அளவிலே செய்திகளை பார்க்கும்போது டெக்னிக்கல் கிளிச், அப்நார்மல் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி போன்ற செய்திகள் தான் தந்திருந்தது. ஆனால் ஆழ்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயம், தகவல் தொடர்பையே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக 24 மணி நேரத்திற்கு மேலாக ரோஸ்கோஸ்மோஸ் அதனுடைய Luna-25 இழந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்தது. அது மட்டுமல்ல, சில பொருளியாகவும் இருக்கலாம் அல்லது ஊடக செய்திகளில் கூட ட்விட்டரிலே சிலர் பல விஷயங்களிலே அழுத்தத்தின் காரணமாகவும் அல்லது ஊழல்கள் காரணமாகவும் சில விஞ்ஞான விஷயங்களிலே ரஷ்யா பின்தங்கிய நிலை வந்துவிடும் என்று போடப்பட்டிருந்தது. இது விஞ்ஞான வளர்ச்சியிலே தோல்வி என்றெல்லாம் ஒன்று இல்லை. பல தோல்விகளை கண்டால்தான் ஒரு வெற்றி, அந்த வெற்றி மிகப்பெரிய சாதனையாக மாறும். ஆகையினால் Luna-25 நிலவிலே விழுந்து நொறுங்கிவிட்டது என்பதை விட ரஷ்யா 47 ஆண்டுகாலம் கழித்த இந்த லூனா திட்டத்திலே நிலவின் பாதைக்குள் செல்ல முடிகிறது, புவியீர்ப்புக்குள் செல்ல முடிகிறது. நினைத்த இடத்திலே நிலவிலே குறிப்பிட்ட இடத்திலே மோதுவதற்கான அதற்கான சாத்திய கூறுகளை அதனிடம் வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஞ்ஞானத்திலே, ஒரு அறிவியல் வளர்ச்சியிலே சோதனைகள். நாம் நினைப்பது போன்று இருந்துவிட்டால் ஆண்டவன் என்ற விஷயமே இருக்காது. அதன் காரணமாகத்தான் இந்திய விஞ்ஞானிகள், அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தாலும், இந்த Chandrayaan-3 புறப்படுவதற்கு முன்பாக திருப்பதி மற்றும் அம்மன் கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு நடத்தியதை நாம் கண்டோம். ஒரு செய்தியாக கூட தந்திருக்கிறேன். இப்போது இந்த Luna-25 தோல்வி, இது விழுந்து நொறுங்கியிருக்கக்கூடும் என்று நான் எப்படி கணித்தேன் என்றால், 20 August 2023 அதிகாலையிலே பார்க்கும்போது அவர்கள் தரக்கூடிய செய்தி, 24 மணி நேரமாக ரோஸ்கோஸ்மோஸ் Luna-25 தொடர்பிலேயே இல்லை என்பது. அதோடு கூட இந்த லூனார் மிஷனிலே அந்த சந்திரனை சுற்றி வரக்கூடிய அந்த பாதையிலே மெதுமெதுவாக சுற்றி உள்ளே நுழையக்கூடிய பாதை, அப்படி என்றால் சந்திரனுடைய தரைக்கு செல்ல வேண்டும். இந்த பாதையிலே சந்திரனை நோக்கித்தான் அந்த விண்கலத்தை இயக்கியிருக்கக்கூடிய நிலை. ஆகினாலே ப்ரீ லேண்டிங் பொசிஷனிலே தகவல் தொடர்பு இழக்கும் போது அது நிலவை நோக்கித்தான் அது பாய வேண்டும், பயணப்பட வேண்டும். அப்படி என்றால் நிலவிலே விழுந்து நொறுங்குவதற்கோ அல்லது நிலவிலே விழுந்து நொறுங்காமல் இருந்தால் ஏதேனும் ஒரு தகவல் தொடர்பு சாதனம் தகவலை பெற்றிருக்கும். அதன் காரணமாகத்தான் அதிகாலையிலேயே 20 August 2023 அதிகாலை நள்ளிரவு 2 மணி அளவிலே நான் எடிட் செய்யும்போதே தம்னேலில் விழுந்து நொறுங்கியதா என்ற கேள்விக்குறியோடு போட்டேன். கிட்டத்தட்ட முடிவு செய்திருந்தேன். இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் ஒரு சந்தேகத்தோடு எழுப்புவது செய்தியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது, பொருளையாக மாறிவிடக்கூடாது என்ற காரணத்தினால் ஒரு பத்திரமாக ஒரு கவனத்தோடு அதை நான் தந்திருந்தேன். ஆனால் முடிவு செய்தது, கணித்தது என்னவோ நிச்சயமாக விழுவதற்கான வாய்ப்புத்தான். அதோடு கூட தொடர்ந்து கிரகங்களை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது, நட்சத்திரங்களுடைய பாதைகளை பார்த்து கொண்டிருப்பது, இவையெல்லாம் இந்த நள்ளிரவு வேளையிலே தான் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் நம்மால் பார்க்க முடியும். டெலஸ்கோப்பின் மூலமாக பார்ப்பது என்பது ஒரு முறை, வெறும் கண்களால் பார்க்கலாம்.
அகஸ்திய நட்சத்திரம் என்பது ஒன்று, அது இந்த சிம்ம ராசி மண்டலத்திற்குள்ளே சூரியன் இருக்கும்போது அதை நாம் ஆவணி மாதம் என்போம். அந்த நேரத்தில் சில நிகழ்வுகளை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த சதுர்த்தி தினத்திலே இப்படி ஒரு முயற்சி என்பது சில சமயங்களிலே வெற்றி தராத நிலையிலே இருக்கும். ஏனென்றால் சந்திரனை வைத்துத்தான் பூமியிலே பல இயக்கங்கள் நடக்கிறது. அந்த சந்திரன் இருக்கிறார் அல்லவா, ஒரு பௌர்ணமி அமாவாசை என்றால் அதனுடைய சக்தி வேறு. ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒன்று இந்த சூயஸ் கால்வாயிலே மாட்டிக்கொண்டது. ஆனால் சற்று பொறுமையாக இருந்து சந்திரனுடைய துணை கொண்டு அந்த அலை மேலே எழும்போது எளிதாக அது சிக்கியிருந்த கப்பலை வெளியே எடுக்க முடிந்தது. அதற்கு முன்பாக எவ்வளவு பிரயத்தனப்பட்டும் கூட அதிக சக்தி வாய்ந்த டவ் போட்கள் மூலமாக இழுத்தும் கூட இழுக்க முடியவில்லை. ஆனால் சந்திரனுடைய அந்த இழுக்கும் சக்தியானது பூமியின் மீது, அந்த நீரின் மீது, பூமியில் இருக்கக்கூடிய நீரின் மீது இருக்கும்போது அந்த அலைகள் உயர்கின்றன. அந்த அலைகள் உயரும்போது இப்போது டவ் போட் மூலமாக சிக்கியிருந்த அந்த சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த கப்பலை எளிதிலே இழுத்து அந்த பாதையை சீர் செய்து விட முடிந்தது. இதை வைத்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், லூனார் மிஷன் எல்லாம் சந்திரனை நோக்கி அனுப்பும்போது அங்கிருந்து அதனுடைய அந்த ஈர்ப்பு சக்தியை நம் பூமியின் மீது செலுத்துகிறது. அப்போது அங்கேயே இருக்கக்கூடிய கோள்களின் மீது அது ஏதாவது இது போன்ற செயல்பாடுகள் ஏதேனும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ச்சியும் இருக்க வேண்டும். மேலும் இது போன்ற நிலைகளிலே தென்துருவத்தில் இறங்குவது என்பது சவாலானதாகவே இருக்கும். சந்திரன் நோக்கி இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விண்கலம் சந்திராயன் 3 இந்தியாவினுடையது. ஆகையினால் இப்படி ரஷ்யா குறுகிய பாதையிலே நேரடியாக சென்றிருந்தாலும் கூட அந்த லூனார் மிஷனிலே வெற்றியடைய முடியாமல் செல்வதற்கான காரணங்கள் ஏதோ தொழில்நுட்ப கோளாறோ அல்லது புரியாத மேலும் ஒரு விஞ்ஞானம் அதற்குள் இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய வேண்டும், ஆராய்வார்கள். இந்தியாவும் இந்த நிலைகளை கண்டறிந்து சந்திராயன் 3 வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் இதிலே அந்த இடம் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அதிகப்படியான பள்ளங்கள் இருக்கிறது. சூரிய ஒளி அங்கு பட்டாலும் கூட பள்ளத்திற்குள் சூரிய ஒளி வருவதற்கான வாய்ப்பில்லை. வெயில் காலங்களிலே கூட மலைகளும் மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிற்கும் நாம் செல்லும்போது அங்கு குளிர துவங்குகிறது. அதுபோன்ற ஒரு நிலைதான் அங்கே இருக்கக்கூடிய மிக ஆழ்ந்த விரிந்த பள்ளங்களிலே சந்திரனினுடைய அந்த சந்திராயன் இறங்கக்கூடிய தென்துருவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமாக இருக்கப் போவதில்லை. மிகப்பெரிய முயற்சி தான். இந்தியா சந்திராயன் 3 August 23 மாலையிலே 6 அந்த கிட்டத்தட்ட இறங்கும் என்று இப்போது அறிவித்திருக்கிறது. ரஷ்யா ஒரு விஞ்ஞான முயற்சியிலே இது ஒரு மைல்கல்லாகத்தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர ஒரு தோல்வி என்று எடுத்துக்கொள்ளாது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இதை கொண்டாட துவங்கியிருக்கிறது. ஒருவருடைய விஞ்ஞான தோல்வியை கொண்டாட வேண்டும் என்பதல்ல, அந்த விஞ்ஞான தோல்வியிலிருந்து அவர்கள் கட்டமைக்கக்கூடிய பாதை என்பது மிக பெரிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் விழுந்த பள்ளத்திலே நாமும் விழக்கூடாது என்பதை தெரிந்து அதை விழுந்து விட்டான் என்பதற்கு வருத்தப்பட்டு நாம் நம் பாதையை சீரமைத்து கொள்ள வேண்டுமே தவிர கொண்டாடுவதிலே எந்த விதமான அர்த்தமோ நியாயமோ இருக்கப் போவதில்லை. உலகிற்கு முன்னோடியாக தகப்பனை போல் எல்லா விதமான இந்த லூனார் மிஷனுக்கும் இருப்பது ரஷ்யா தான். ஆகையினாலே இது அவர்களுக்கு ஒரு சாதாரண சறுக்கல். அப்படித்தான் நாம் இதை கடந்து போக வேண்டும். காரணம், அடுத்தடுத்த விஷயங்களிலே அவர்கள் போர் பதட்டத்திற்கு நடுவிலே இப்படி ஒரு சாதனைக்கான முயற்சி என்பது சாதாரணமாக வேறு எந்த நாடும் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. பொறுமையாக பதற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய பல வல்லரசுகள் செய்யக்கூடிய விஷயத்தை பதற்றத்திற்கு நடுவிலே இது செய்திருக்கிறது என்பது ஒன்று. ஆகையினாலே இந்த நிலவினுடைய இந்த திட்டத்திலே நிச்சயமாக Luna-25 மோதி வெடித்து சிதறிவிட்டது என்பது மட்டும்தான் உண்மை. இதை அதிகாலையிலேயே 20 August 2023 அதிகாலை அல்லது 19 நள்ளிரவிலேயே நான் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த தம்ப்நெயிலை போட்டு நான் யூடியூபிலே பதிவிட்டிருக்கிறேன். எனது அன்பு மக்களே, தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றங்களையும் அறிவியல் சாதனைகளையும் உலக நாடுகள் தரக்கூடிய அந்த நட்சத்திரம் கிரகங்களை பற்றிய அந்த ஆராய்ச்சிகளையும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் அதனோடு இணைந்திருக்கக்கூடிய வரலாற்றையும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்களுடைய ஆதரவு மிக அத்தியாவசியமானது. நன்றி.